இது பிஃபோர் இது ஆஃப்டர் இது பிஃபோர் இது ஆஃப்டர் இது பிஃபோர் இது ஆஃப்டர் இது பிஃபோர் இது ஆஃப்டர் ஸோ இந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து ஃபோட்டோஸ் நீங்கள் பார்த்தீங்க எப்பயுமே இந்த ஷைனி ஆப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம கஷ்டப்படுவோம் ஏன்னா நம்ம லைட் டென்ட்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைன்னா நாங்கள் கேட்வேல வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு டென்ட் மாதிரி பண்ணிட்டு அதில் வந்து ஷூட் பண்ணுவோம் ஸோ அதில் வந்து ப்ராப்ளம் என்ன அந்த கிரேடேஷன் வந்து கரெக்டாக நமக்கு கிடைக்காது ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டுடியோ சென்டர் நம்ம சென்னையில் வந்து இருக்கோம் இன்னைக்கு புதுசாக நம்ம அந்த வி ஃபிளாட் வேர்ல்ட் அவங்களோட அந்த கால் டேலர் லைட் கோன் இதை வந்து வாங்கியிருக்காங்க ஸோ இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இது மூணு சைஸஸில் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்யூஷன் மெட்டீரியல் நம்ம அந்த அக்ரலிக் ஷீட்டில் இருக்க ஒரு டிஃப்யூஷன் மெட்டீரியல் பட் ஆனால் அது எல்லாமே கலர் கரெக்ட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் கரெக்டான ஒரு ஸ்ட்ரென்த்தில் வந்து கொடுத்துருக்காங்க மூணு சைஸ் இருக்குது இப்போது இது பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன சைஸ் இருக்குல்ல சின்ன சைஸு இது வந்து மொபைல் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு இப்போ வந்து இ காமர்ஸில் நீங்கள் ஷூட் பண்ணிங்கன்னா ஈஸியாக செட் பண்ணி அப்படியே நீங்கள் வந்து விண்டோ லைட்லேயே வந்து ஷூட் பண்ண மாதிரியான ஒரு செட்டப்பு எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ரெண்டல் ஸ்டுடியோவில் இப்போ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது இந்த மாதிரி ப்ராடக்ட் ஷூட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டுடியோ சென்டரில் அப்படியே காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இப்போ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனே கொடுத்துறேன் தேங்க்யூ